ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் அவதாரம் எடுக்கும் பொழுது செவிலியர் விஜயை தான் நான் பார்ப்பேன். ஒரு லெட்டர் அடிச்சுட்டு பத்திரிகைக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு ட்விட்டரில் போட்டுட்டா கட்சி ஆரம்பித்ததா அர்த்தமா? இது ஒரு அரசியல் கட்சி தலைவன் செய்யக்கூடிய விஷயமா? உங்கள் சினிமாவில் ஜெயிக்க வைக்கிறதையும் உங்கள் தகப்பனார் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கினார். ஜோசப் விஜய் என்கின்ற உங்கள் லெட்டர்ஹெட்டில் இருந்த ஒரிஜினல் பெயரை மாற்றி விஜய் என்று வைத்துக்கொண்டு லெட்டர்ஹெட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் குங்குமம் வைத்துக் கொண்டால் நீங்கள் மதச்சார்பற்ற மனிதராக மாற மாட்டீர்கள். சார், அவர் விஜயா இருந்தா என்ன, ஜோசப் விஜயா இருந்தா என்ன, மக்களுக்கு என்ன பண்றாருன்றதை பார்க்கறது விட்டுட்டு நீங்க ஜோசப் இல்லை. இவர் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் பிரதிநிதி அரசியல்வாதியாக இங்கு வந்திருக்கிறார். நான் வந்து நேரடியாக குற்றமே சாட்டுறேன். கட்சி அறிவித்த டேட்டு தெரியுமா? கொடி அறிவித்த டேட்டு தெரியுமா? ரெண்டு டேட்டு எடுங்க. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய இரண்டு தேதி எடுங்க. கையோட கட்சியோட சித்தாந்தம் என்னன்னு சொல்ல, என்னோட எதிரி யாருன்னு சொல்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நான் திமுகவுக்கு சப்போர்ட் ஆனவன். இந்த அடிப்படை கூட தெரியாம நீ வந்து அரசியல் பேச வந்துட்டியே, ஆளுநர்னு நினைக்கிறியே, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறியே, எப்படின்னு நான் கேட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் திரு ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட கோடி வரைக்கும் வந்துட்டார். இன்னும் மாநாடு செப்டம்பர் 23 நடக்கப் போகுது, அதற்கான அனுமதி கேட்டு கொண்டு வந்துட்டாங்க. நடிகராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, விஜய் அவர்களுடைய அரசியலை? ஒரு நடிகராக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மாபெரும் சொத்து, அசட், பெரிய அசட், மிகப்பெரிய திரைக்கலைஞர். சின்ன சின்ன மேனரிசம்லாம் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர். காமெடி வரும், ஃபைட் வரும், டான்ஸ் வரும், அனைத்து தளங்களிலும் மிகச்சிறப்பாக தனது பங்களிப்பை திரைத்துறையில் செய்யக்கூடிய மகா நடிகன் திரு விஜய். இதில் எனக்கு எந்த விதமான இருவேறுபட்ட கருத்தும் இல்லை. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் அவதாரம் எடுக்கும் பொழுது செவிலியர் விஜயை தான் நான் பார்க்குறேன். எப்படி சார், இன்னும் மாநாடே அறிவிக்கல, இன்னும் கட்சி கொள்கையை சொல்லலை. ஒரு கட்சியை ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறார், வெகுஜன மக்கள்கிட்ட அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் எது சார்? ட்விட்டரா? ட்விட்டரை தானே கட்சி ஆரம்பிச்சாரு. பத்திரிகையாளர் சந்திச்சாரா? பத்திரிகையாளர் செஞ்சு நான் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த கட்சிக்கு கொள்கை இருந்தது, சித்தாந்தம் என்னது, நாங்கள் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் என் ரசிகர்களை, ரசிகர்களாக இருப்பவர்களை நான் வந்து ஒரு அரசியல் படுத்துவதற்கு விரும்புவதற்கான டியூரேஷன் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடலை அப்படி என்கின்ற அவர் லெட்டர்ஹெட்டில் கொடுத்த விஷயங்களை பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லியிருந்தால் தான் அவர் அரசியல்வாதின்னு நான் பார்க்குறேன். ஒரு லெட்டரை அடிச்சுட்டு பத்திரிகைக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு ட்விட்டரில் போட்டுட்டா கட்சி ஆரம்பித்ததா அர்த்தமா? இது ஒரு அரசியல் கட்சி தலைவன் செய்யக்கூடிய விஷயமா? இப்போ அரசியல் கட்சி தலைவனாக மொதல் ஸ்டெப்லேயும் ஃபெயிலியர். கொடி அறிமுகப்படுத்துறார், அதற்காச்சும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரா? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட்டர் இல்லை நான். அவங்க தான் கொண்டு போய் எளிய மக்களுக்கு கொண்டு போய் நீ பேசுகிற கருத்தை கொண்டு போய் உன் வாயால் உன் மொழியால் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க. நீ ஒரு 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 இன்டர்வியூ கொடுக்குற ஒரு 10 பத்திரிகையாளர் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னா தான் அந்த கேள்வியும் பதிலும் நீ எந்த இடத்துல இருக்கிற, நீ எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிற அப்படி என்பதை ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மீடியம் அது. இன்றைக்கி சோசியல் மீடியா உலகம், இன்றைக்கி பேசுகிற விஷயம் நாளைக்கு காலம்பரம் வந்துடுது, எவனாச்சும் அந்த ஃபோனில் எடுத்து போட்டுடுறான். ஸோ அது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போ உன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யலை, ஆனால் 2026 முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. இது சினிமா இல்லை. உங்களை சினிமாவில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்கள் தகப்பனார் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கினார். ரியல் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்ட ஆள் கிடையாது, அவர் திறமை மட்டும்தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அஜித் அவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவரை யாரும் ஹீரோ ஆக்கலை, அவர் திறமை மட்டும்தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் உங்களை இந்த உச்ச நட்சத்திரமாக உயர்த்துவதற்கு உங்கள் தந்தை கிட்டத்தட்ட ஒரு 25-30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களை இந்த உயரத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கார். அந்த சினிமாவை விட கடினமானது அரசியல் துறை. அந்த சினிமாவிலேயே நீங்கள் போராடுறதுக்கு உங்கள் அப்பாவோட தயவும் தாட்சியமும் பொருளும் பொருளாதாரமும் தேவைப்பட்டது. ஆனால் அஜித்துக்கு அது தேவைப்படலை, ரஜினி சாருக்கு அது தேவைப்படலை, முரளிங்கிற ஒரு மனிதனுக்கு அது தேவைப்படலை. அவங்கவுங்க தனித்தனியாக வந்தாங்க, சினிமாவில் போராடினாங்க, ஜெயித்தாங்க. விஜயகாந்த் என்கின்ற மனிதனுக்கு அவங்க அப்பா 30 கோடி செலவு பண்ணாரா? இல்லை, இல்லையே. ஆனால் உங்கள் அப்பா அவங்கள செலவு பண்ணார். ஸோ கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படி என்கின்ற சினிமா துறைக்கு உங்கள் அப்பா என்கின்ற ஒரு அரவணைப்பும் அவருடைய காசும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு.
ஆனால் அரசியல் மிக கடினமான துறை. அதுக்குள்ளே நீங்கள் வர்றப்ப அதற்கான வழிமுறைகள் என்னான்னு உங்களுக்கு தெரியலை. இவர் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் பிரதிநிதி அரசியல்வாதியாக இங்கு வந்திருக்கிறான்னு நான் வந்து நேரடியாக குற்றமே சாட்டுறேன். எப்படி சார், அவருக்கு அறிக்கையில் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அவர் வந்து சாதி மத பேதங்களை தவிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. அவருடைய சின்னமோ இல்லை அவருடைய கட்சியின் பெயரோ எதுவுமே அந்த அடையாளத்தில் இல்லை. நீங்கள் எப்படி இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? கட்சி அறிவித்த டேட்டு தெரியுமா? கொடி அறிவித்த டேட்டு தெரியுமா? ரெண்டு டேட்டு எடுங்க. ரோமன் கத்தோலிக்க கிறித்துவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய இரண்டு தேதி எடுங்க. ரெண்டும் ஒரே தேதி. கட்சி ஆரம்பித்ததும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கன்னிமேறியவர்கள் கர்ப்பம் தரித்த அந்த நாளை குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு புனித நாள். கொடி அறிவித்ததும் அதே போன்றே கன்னிமேரியை சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு தேதி அது. இதை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி சார் டிசைட் பண்ண முடியும்? இதை தான் சார் நம்ம பேசணும், இதை தான் பேசணும். அந்த தேதி ஏன் தேவைப்படுறது உனக்கு? அதுதான் மாநாடு கூட சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், கொடியை இன்றைக்கி அறிவிக்கலைன்னா தேர்தல் கமிஷனில் கட்சியை வந்து பதிவு பண்ண மாட்டாங்களா? நீ கட்சி பேரை அறிவிக்கலைன்னா தேர்தல் கமிஷனில் கட்சி அறிவிக்க கமிஷனில் பதிவு பண்ண மாட்டாங்களா? எதுக்கு நீ அந்த தேதியை தேர்வு செய்கிற? நீ ஏன் இந்த தேதியை தேர்வு செய்கிற? நீங்கள் ரெண்டு தேதியவும் ஆய்வு நீங்கள் நடத்துங்கிறேன், நீங்கள் நடத்துங்கிறேன். அவர் கட்சியில் வந்து மஞ்சளை வச்சார், சேப்பை வச்சார், ஸ்பெயின் கொடியை வச்சார், யானையை வச்சார், பூதத்தை வச்சார். அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கட்சிக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் செய்கிறார். ஒரு சிவாஜி சார் அரசியலுக்கு வந்தப்போ ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் தான் வந்தார். விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்தப்போ ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தார். கமலஹாசன் ரிட்டையர் ஆகிதான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் இன்னும் 10 ஆண்டு காலம் இந்த தமிழ் சினிமாவில் கோலோச்ச முடியும் என்கின்ற அந்தஸ்தில் இருக்கிறப்பயே நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பாராட்டுறோம், உங்களை பாராட்டுறோம். ஜோசப் விஜய் என்கின்ற உங்கள் லெட்டர்ஹெட்டில் இருந்த ஒரிஜினல் பெயரை மாற்றி விஜய் என்று வைத்துக்கொண்டு லெட்டர்ஹெட்டில் இருக்கக்கூடிய போட்டோவில் குங்குமம் வைத்துக்கொண்டால் நீங்கள் மதச்சார்பற்ற மனிதராக மாற மாட்டீர்கள். ஏன் சார்? நீங்கள் பக்ரீத்துக்கு உங்கள் ட்விட்டரில் வாழ்த்து சொல்லும் பொழுது கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் வாழ்த்து சொன்னால்தான் நீங்கள் மதச்சார்பற்ற மனிதராக பார்க்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கு ஹிந்து ஓட்டு வேணும், கிறிஸ்டின் ஓட்டு வேணும், இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும். நான் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவேன், ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்ற திராவிட சித்தாந்தத்தை நீங்கள் பொருத்தி கொண்டு அரசியல் செய்வதற்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு குரூப் இருக்கிறதுக்கு பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்கல்ல, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லும்ல. ஏன் சொல்லலை? பொட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ போட்டால் பார்த்தாது. இந்துக்கள் பெருவாரியாக கொண்டாடக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பொட்டு வச்சதுக்கு அர்த்தம். திரு ஹச் ராஜா அவர்கள் உங்களை ஜோசப் விஜய் என்று விமர்சனம் செய்த பிறகு நீங்கள் ஜோசப் விஜய் என்ற பெயரில் லெட்டர் கேட்ட பிரிண்ட் பண்ணி அறிக்கை வெளியிட்ட நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் என்கின்ற பெயரில் நீங்கள் லெட்டர் கேட்ட வெளியிடுறீங்க. உங்களுக்கு பயம் என்ன சார்? ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் மதச்சார்பற்ற முறையில் ஒரு அரசியல் கட்சி இங்கே நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அதனால தான் ஜோசப்பை எடுத்துவிட்டு விஜய் என்கின்ற பெயரிலும் போட்டோவில் குங்கும போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வர்றீங்க. மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சுயரூபத்துடன் வாருங்கள், சுயமா வாங்க. நான் கிறிஸ்டியன் தான், நான் கிறிஸ்டியன் தான், நான் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர் தான். நான் என்னுடைய கிறிஸ்துவ வழிபாட்டு முறைகளை நம்புகிறவன், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நான் வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போவேன், நான் ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளை பயன்படுத்துவன். ஆனால் நான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பார்சிகளுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு அரசியலை இங்கே முன்னெடுப்பேன் அப்படி என்று பறைசாற்றக்கூடிய தில் இல்லை உங்களுக்கு. பயம், பயம் இருப்பதனால தான் ஜோசப் என்கின்ற பெயர் மறைந்து போனது, நெத்தியில பொட்டு வந்துச்சு. சார், அவர் விஜயா இருந்தா என்ன, ஜோசப் விஜயா இருந்தா என்ன, மக்களுக்கு என்ன பண்றாருன்றதை பாக்குறது விட்டுட்டு நீங்க ஜோசப் இல்ல, நீங்க ஏன் ஜோசப் விஜய்னு வரலன்னு கேக்குறதுலாம் என்ன நியாயம் இருக்கு? அப்புறம் நீங்க ஜோசப் விஜய்னு முன்னாடி போட்டீங்கன்னு நான் கேக்குறேன். சார், இப்ப அதை நான் என்ன சொல்றேன், நீங்க சார் நான் என்ன சொல்றேன், ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கிறிஸ்துவர். கிறிஸ்துவர்கள் அடையாளத்தோட அரசியல் கட்சியில இருந்து ஆரம்பிச்சாரு, கிறிஸ்துவர்கள் அடையாளத்தோட தேர்தலை சந்திச்சாரு. ஆனா அனைத்து தரப்பு மக்களுக்கும் முதல்வராக இருப்பார்னு மக்கள் நம்பிதான் அவர் ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல வாங்க, ஒரிஜினலா வாங்க, சுயத்தோட வாங்க, உங்க ஒரிஜினல் முகத்தோட வாங்கன்னு சொல்றேன். நீங்க வேஷம் போடுங்க, வேஷம் போடுங்க. திருப்பாச்சியில திருப்பாச்சியில பட்டையை அடிச்சுக்கிட்டு ரத்ரத்தை கட்டிக்கிட்டு நீங்க சினிமாவில நடிங்க. நாங்க அதை ரசிக்கிறோம், நாங்க அதை போட்டுறோம், நாங்க கை தட்டுறோம். நீங்க அரசியல் இருக்கிறப்ப உங்கள் சுயத்தை இழந்து சுயத்தை மறைத்து நான் இந்து என்பன்றது போல அடையாளத்தை உருவாக்கி கொண்டு நீங்கள் அரசியல் களத்துக்கு வருவதை தவறுன்னு சொல்றேன். நீங்கள் உங்களை ஜோசப் விஜய் என்று நீங்களே உங்களை பிரகடனப்படுத்தி விட்ட பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிக்க பொழுது மட்டும் ஜோசப் என்கின்ற பெயரை மறைப்பது ஏன்னு கேட்கிறேன். நீங்களா வாங்க, நீங்களா வாங்க. என்னால் கிறிஸ்டியனாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும்
அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல முடியும் அப்படி என்கின்ற அரசியல் நிலைப்பாட்டை எடுங்கிறேன். நீங்க ஏன் மறைக்கிறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க நீங்க மறைச்சாலே அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் சார். சரி, நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லல, அதான் இப்ப மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லல, என் கல்வியோட கட்சியோட சித்தாந்தம் என்னன்னு சொல்லல, என்னோட எதிரி யாருன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நான் திமுகவுக்கு சப்போர்ட் ஆனவன். எங்க சொன்னாரு சார்? ஏன் சொல்லல சார்? எங்க சொன்னாரு அவர் வந்து? இப்ப நீங்க என்னைக்கு திமுக நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துதோ அந்த மாணவர்கள் சந்திப்புல வந்து நான் பேச மாட்டேன், விருது மட்டும்தான் கொடுப்பேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதே தேதியில வந்து நீட்டுக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்துறப்ப நான் பேச வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. நீட்டு இந்த மாநிலத்துக்கு தேவையில்லை, நீட்டு சம்பந்தமா சட்டசபையில திமுக அரசாங்கம் நிறைவேற்றின தீர்மானத்துக்கு நான் முழு ஆதரவு தர்றேன். ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது ஜனாதிபதி வரைக்கும் போய் திரும்பி வந்துருச்சு. நீ நீட்டுக்கு எதிராக பேசுங்க, தப்பு இல்லை. நீட்டுக்கு எடுத்து எப்படி பேசணும், திமுக காரம் பேசுறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. திமுக காரம் பேசுறது பொய், திமுக காரம் புரட்டு, திமுக காரம் பேசுறது மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றக்கூடிய ஏமாற்று செயல். நீ அதே நிலைப்பாட்டை எடுக்கிற, திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவு தர்ற, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சட்ட ரீதியாக போராடி நாங்கள் நீட்டில் இருந்து விலக்கு பெறுவோம் பேசு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட் நடக்குது. அப்படி போக வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம் தானே? இந்த அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லையே. ஏற்கனவே ஒரு முறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது, அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டது, கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பினார், ஜனாதிபதி திருப்பி அனுப்பிவிட்டாரு. அதே சட்டத்தை தான் திரும்ப திமுகவும் நிறைவேற்றிருக்குங்கிற அரசியல் கூட உனக்கு தெரியலையே. இந்த அடிப்படை கூட தெரியாம நீ வந்து அரசியல் பேச வந்துட்டியே, ஆளணும்னு நினைக்கிறியே, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறியே, எப்படின்னு நான் கேட்கிறேன் சார். அவர் தான் எல்லாத்தையும் நான் மாநாட்டில் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு முன்னரே மாநாட்டுக்கு முன்னாடி நீ பேசுனதை நான் விமர்சனம் பண்ண முடியல. நீ ஏன் வீட்டுக்கு ஏத்தா நீட்டை எதுக்குன்னு முடிவு பண்ணியா? ஓ கொள்கை நீ எதிர்த்துருத தப்பே இல்லை, உனக்கு உரிமை உண்டு. ஆனா நீட்டோட ஹிஸ்டரி என்ன? நீட்டோட ஹிஸ்டரி என்ன? நீட்டு என்கின்ற வார்த்தையை இந்திய பாராளுமன்றத்தில் முதல் முதலில் உச்சரித்த கட்சி எது? திமுக. காந்தி செல்வன் திமுக எம்பி, அவர் தான் அறிக்கையை தாக்கல் பண்ணாரு. அவர் தான் நீட்டு என்கின்ற சொல்லை முதன் முதலாக பாராளுமன்றத்தில் ஒழித்தவர், பேசியவர். அந்த கட்சிகள் கூட்டணி கட்சியாக இருந்தவர்கள் நீட்டு வந்தது, அப்புறம் நடத்தப்பட்டது, கேஸ் போட்டாங்க, உச்ச நீதிமன்றம் வேண்டான்னு சொல்லிட்டு தனி நீதிபதி வந்து நீட்டு தேவலன் உத்தரவு போட்டாங்க. இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதல் முறையாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அந்த தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டது, தப்புன்னு. அதற்கப்புறம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு நீட்டை நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டது உச்ச நீதிமன்றம். நீட்டு வேண்டான்னு சொல்ற ஒவ்வொருத்தவங்களும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறதோ, மக்கள்கிட்ட போய் கையெழுத்து இயக்கம் நடத்துறதோ, இல்லை மக்களை ஏற்றிட்டு போராடுறதோ நீட்டை ஒழிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்பது கூட அடிப்படை அறிவு இல்லாத விஜய் அவர்கள் நீட்டை நீக்குவோம், சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் பேசினாக்கா இது திமுகவுக்கு சப்போர்ட்டான வாதமா, திமுகவுக்கு எதிரான வாதமா என்பதை நீங்க சொல்லுங்க. ஓகே, அவர் மாநாடு போடட்டும், அதில் அவர் கட்சி கொள்கையை சொல்லட்டும், அவர் கொள்கையை சித்தாந்தத்தை சொல்லட்டும், அவர் எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணட்டும், அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அது அடுத்த கட்ட விமர்சனம். இன்னைக்கு பேசின ரியாக்ஷனுக்கு இது ரியாக்ட், புரியுதுங்களா? இன்னைக்கு நீ இதை பேசியிருக்க கூடாது இல்லை, திமுக போராடுற அன்னைக்கு பேசியிருக்க கூடாது இல்லை, திமுக போராட்டத்துக்கு வலு சேர்க்கிறாப்புல பேசியிருக்க கூடாது இல்லை, நீட்டால 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சது இல்லை, வருஷத்துக்கு 600 பிள்ளைங்க நீட்டில் சேர்ந்துகிட்டு இருக்குல்ல நீட்டு மூலியமா, இதை கெடுக்க பார்க்குறாரா விஜய், இதை ஒழிக்க பார்க்குறாரா விஜய், அந்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா விஜய், நீட்டை நீக்கிட்டு அது போயிடும் இல்லை, போயிடுமா போயிடாதா சார்? போயிடும். ஸோ அந்த அரசு பள்ளி மாணவரை தலைவர் மண்ணள்ளி போட பார்க்குறாரு விஜய். விஜய் பேசுறதுக்கு அதே மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. அன்னைக்கு +2 படித்த மாணவர்களுக்கு பாராட்டுவிழா, ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் மதிப்பெண் +2 எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுவிழா. +2 முடிச்சோம், மேஜராக எங்கே போகிறான்? காலேஜ். எந்த காலேஜுக்கு போகிறான்? மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, எல்லா காலேஜுக்கும். இன்ஜினியரிங் கல்லூரி போகிறான், கேட்டுங்களா? அந்த அந்த நிகழ்வு நடந்ததுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பேராசிரியர் அண்ணா யூனிவர்சிட்டியின் உறுப்பு கல்லூரியாக இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர் 15 கல்லூரியில் பேராசிரியராக இருக்கான், 22 கல்லூரியில் பேராசிரியராக இருக்கான். ஒருத்தன் 20 கல்லூரிகளில் பேராசிரியராக இருந்து எப்படி அவனால் 20 கல்லூரியில் மாணவர்களுக்கு கல்வியை போதிக்க முடியும் நான் கேட்குறேன். கரெக்ட். மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குல்ல. இல்லை, நீங்கள்லாம் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு இன்ஜினியரிங் போக போறீங்க, ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரியில் பாடத்திட்டத்தை பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்களே ஃபோர்ஜெரியாக வச்சுருக்கு இந்த தமிழக அரசாங்கம், அதை கண்டுக்கல, அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை, அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள்லாம் போய் இன்ஜினியரிங் சேர்ந்து நாளைக்கு என்ன கஷ்டப்படுங்களோ நான் பயப்படுறேன், நான் ஆட்சிக்கு வந்து அதை சரி பண்ணுவேன். பேசு, நீ மனுஷன், அரசியல், கல்வி சார்ந்த அரசியல், கல்வி இங்கு
இங்கு கேவலப்படுத்தப்படுகிறது, கல்வி இங்கு கொடுமைப்படுத்தப்படுகிறது. இதை பேசு, நீட்டை பற்றி பேசுனில்ல, இன்ஜினியரிங் கல்லூரியில் நடக்கிற அட்டூழியத்தை பேசு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது தானே இது, இது ஏன் உன் கவனத்துக்கு வரல, இது ஏன் உன் சிந்தனைக்கு வரல? நீட்டு மட்டும்தான் தெரியுதா உனக்கு? உலகத்திலேயே ஒரே படிப்பு மருத்துவ படிப்பு மட்டும்தானா? இன்ஜினியரிங் படித்தவன் சுகியில் வேலை செய்கிறான், இன்ஜினியரிங் படித்தவன் குப்பால் நீட்டிருக்கிறான், இன்ஜினியரிங் படித்தவன் 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். ஏன் ஏன் உனக்கு தரமான வேலை கிடைக்க மாட்டேங்குது? அவனுக்கு தரமான கல்வி இன்ஜினியரிங் கல்லூரியில் கிடைக்கல, அதனால் அவன் கஷ்டப்படுறான். அதுக்கான காரணம், ஒரே ஆசிரியர் பேரை 10 கல்லூரி 20 கல்லூரியில் கொண்டு போய் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஆதார் கார்டுலேருந்து அவன் கொடுத்த ரெக்கார்ட்லேருந்து எல்லாத்துலேயும் மாஃபிங் பண்ணி ரெக்கார்டை கொடுத்து கிரியேட் பண்ணி ஒருத்தருக்கு சம்பளம் 20 கல்லூரியில் போடுறான். அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தரே இதை வெளியில் சொல்கிறார். ஆமாம் நடந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர், கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பேராசிரியர் 11 கல்லூரியில் வேலை செய்கிறார். ஸோ இவ்வளோ பெரிய, எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது. இந்த ஸ்கேமை நீ பேசு. அந்த மாணவர்களுக்காக தானே நீ விழா எடுக்கிற, அந்த மாணவர்களுக்காக தானே நிதியுதவி கொடுக்குற, அந்த மாணவர்கள் பெற்றோர்களை கட்டி பிடிச்சி தானே செல்ஃபி எடுக்கிற, அந்த மாணவர்கள் தானே சாப்பாடு போட்டு உபசரிக்கிற, அந்த மாணவர்கள் மேலும் மேலும் வெற்றி அடையணும் ஊக்கத்தை கொடுத்து தானே இந்த விழா நடத்துகிற. அந்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்குது, கல்வித்துறையில் நடக்குது. அதை வெட்ட வெளிச்சமாக்கு. நீ போய் உன் கல்லூரியில் சேர போகிறப்போ, ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர போகிறப்போ உன் லேபை போய் பாரு, ப்ரொஃபஸர் லிஸ்ட்டை கேட்டு வாங்கு, தரம் இருக்கானு பாரு, தரமான மனிதர்கள் அங்கே ப்ரொஃபஸர் இருக்கான பாரு. இப்படி ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு பேராசிரியர் நியமனத்தில். இதை பற்றி நீங்கள் பெற்றோர்கள் பணம் கட்டுறது முடி கேள்வி கேளுங்க. இது செய்யணும், இதை செஞ்சுருக்கணும்ல. நீட்டை பேசிய விஜய் இதையும் பேசியிருக்கணும்ல. பேசலைல்ல, யாருக்கு பயந்துக்கிட்டு பேசலை, யாரை காப்பாற்றுறதுக்கு பேசலை? சார் நான் பேசுனா 100 பேர் பார்ப்பான், விஜய் பேசுனா 10 லட்சம் பேர் பார்ப்பான். நீ அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அதனால தான் மெர்சல் படத்தில் தவறான தகவலை நீ கொடுத்து பேசுனதுனால அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வேறு. அவர் எழுதி கொடுத்த டயலாக்கு சரியாக தப்பாக உண்மையை நீ கண்டறிஞ்சு பேசியிருந்துருக்கணும். சிங்கப்பூரில் மருத்துவம் இலவசம், இங்கே மருந்துக்கு 10% வரி விதிக்கிறாங்க. தப்பான தகவல் சொன்னேன். சிங்கப்பூரில் இன்சூரன்ஸ் போடணும் ஒவ்வொரு பிரஜையும், அந்த இன்சூரன்ஸை வச்சு தான் நீ மருத்துவம் பார்த்துக்க முடியும். அந்த இன்சூரன்ஸு டெலிவரி, கேன்சரு, பல்லு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. அதுக்கெல்லாம் நீ சொந்த காசை போட்டு தான் நீ வைத்தியம் பார்த்துக்கணும், சிங்கப்பூர் ரூல்ஸு. ஆனால் அந்த மருத்துவம் இலவசம்னு நீ டைலாக் பேசுன, ஏன் அந்த டைலாக்கை பேசுனது? விஜய் பேசுனதை தப்புன்னு சொல்கிறேன்னா, விஜய் என்பவன் ஸ்டார், மிகப்பெரிய செலிபிரிட்டி, நீ தப்பு பேசுறியன்னு நாங்கள் எடுத்தோம். கரெக்டுங்களா? கரெக்ட். இதே ஒரு சாமானியாக வளர்ந்து வர்ற நடிகன் பேசியிருந்தா இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியல. நீ ஒரு ஸ்டாரு, உன் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேல்யூபுளான ஒரு வார்த்தை. அப்போ வேல்யூபுளாக உன் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் பொழுது, நீ ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நம்ம செய்யக்கூடிய விமர்சனம் உண்மையா பொய்யா என்பதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு பேசு அப்படின்னு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். இந்த விமர்சனங்களை எல்லாம் விஜய் கேட்பார், இதற்கான பதில் மாநாட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒன்றும் கிடைக்காது. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார். நன்றி சார்.